இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மன் வழிபாடு இந்த வராகி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி அதாவது மகாவிஷ்ணுவோடைய அம்சம் அவ்வளோதான் எண்ட் இதை முடிய போது இதோட சக்தி நம்ம வாழ்க்கையே க்ளோஸ் நினைக்கிறவங்களாம் வராகி வழிபாட்டில் இறங்குனீங்கன்னு வச்சுங்களேன் எப்பேற்பட்ட கதவு திறக்கும் தெரியுமா நம்ம கூட பார்க்காத ஒரு கதவு டமார்னு திறக்கும் வராகி வழிபாடின் ஒரு வெளிப்பாடு அதோடய எண்டு அதோட ரிசல்ட்னு கேட்டிங்கனாக்கா விடுதலை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா வராகி அம்மன் வழிபாடு இந்த வராகி அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் சக்தி வாய்ந்தது மகாலட்சுமி அதாவது மகாவிஷ்ணுவோடைய அம்சம் அதாவது என்னென்னெல்லாம் மனுஷங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்டு நேரத்தில் இருக்கேன்னு வந்து நீங்கள் குதிக்கக்கூடிய சக்தி தான் இன்றைக்கி வந்து வராகி இந்த வராகிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தருணத்தின் நம்மளுடைய முக்கியமான அங்கத்தின் முக்கியமான நேரத்தில் நான் இருக்கிறேன் என்று அந்த ஒரு சக்தியை வந்து நம்மளுடைய காப்பாற்றக்கூடிய நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் நார்த் வேஸ்ட் ஈஸ்ட் வேஸ்ட் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இனிமேல் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறவங்க இந்த வ வராகி வழிபாடு நம்ம மேற்கொண்டோம் வழிபட்டோம் என்றால் வராகியை நினைத்து கொண்டோம் என்றால் வராகியை இருக்க கைப்பற்றி கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை விலகி தானாக கூடும் எப்பேற்பட்ட எண்டு அப்படிங்கிற விஷயம் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிர்கதியாய் நிற்கும் பொழுது நம்மளை கைகோத்தி தூக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வராகி அம்மன் வழிபாடு வராகி அம்மன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கருப்பாக தேஜஸாக ஒரு விரண்ட அகண்ட ஒரு சக்தி அப்போதான் மகாவிஷ்ணுவோட அம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இவங்களுக்கு பிடிச்ச பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வந்து சங்கு பூ ப்ளூ கலர் ஏன்னா அவங்களுக்கு கருமை நிறம் பிடிக்கும் கருமூலிகைகள் பிடிக்கும் அடுத்தது இது வந்து அவங்களோட கலர் ஏற்ற மாதிரி அந்த பூ சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து பூஜைக்கு வைத்த பூ என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா செம்பருத்தி தேன் சார்ந்த பூக்கள் செம்பருத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பூ இதை வச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணோம்னா வழிபாடு செய்தோம் என்றால் மிகவும் பிடிக்குமா அவங்களுக்கு வராகி ஃபோட்டோ இல்லைன்னா சிலை வீட்டில் வச்சு வணங்கலாம் தாராளமாக சில பேருக்கு இது டவுட் இருக்குது வராகியை வைக்கலாமா வராகிங்கிறது வந்து உக்ரம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை சாந்தமான மிக சக்தி வாய்ந்த ஒரு சொரூபமான ஒரு தெய்வம் எவ்வளோ சாந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அமைதியாக இருந்து நம்மளுடைய பிரச்சனைகளை கை கொடுத்து இந்த டக்குன்னு கடைசி நேரத்தில் தூக்கி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி அவங்களுக்கு உண்டு அவ்வளோதான் ஏண்டு இதை முடிய போகுது இதோட சக்தி நம்ம வாழ்க்கையே க்ளோஸ் நினைக்கிறவங்களாம் வராகி வழிபாட்டில் இறங்குனீங்கன்னு வச்சிங்களேன் எப்பேற்பட்ட கதவு திறக்கும் தெரியுமா நம்ம நினச்சி கூட பார்க்காத ஒரு கதவு டமார்னு திறக்கும் இந்த வழிபாடு வேறு பெரிய விஷயமே இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த பூக்கள் அவங்கள நினச்சி உருகி சரணாகதியோடு அவங்கள நம்ம வந்து வழிபட்டோம் என்றால் வராகி வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது வீட்டில் பிரிஞ்சு இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் கெட்ட சக்திகள் துர்சக்திகள் எதுவாக இருந்தாலும் உடச்செரியக்கூடிய சக்தி வராகி அம்மனுக்கு உண்டு வராகி கோயிலுக்கு போனாலும் சரி வீட்டில் வழிபட்டாலும் சரி ஃபோட்டோ வச்சு பண்ணாலும் சரி விக்கிரகங்கள் வைத்தாலும் சரி அவங்கக்கிட்ட கிட்ட பன்னீரால் அபிஷேகம் செய்து பன்னீர் பூ வச்சு அபிஷேகம் செய்து அவங்களுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டினால் போதும் விளக்கேற்றி ஒரு ஏழு நாள் வராகி ரொம்ப துன்பமான நேரத்தில் ஒரு செவன் டேஸ் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே பண்ணலாம் இந்த கஷ்ட காலத்தில் வரும்போது நான் சொல்ல வரேன் சில பேர் நோய் இருக்கலாம் டாக்டர்லாம் இது அவ்வளோதான் எண்டுன்னு சொல்லலாம் கடன் பிரச்சினை உச்சத்தில் இருக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேண்டாம் சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு அதாவது சொல்யூஷனே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்யூஷன் ஏதோ ரூபத்தில் நமக்கு ஒரு ஆத்மாக்களை அனுமாக்களை நான் கரெக்டான ஒரு ஆளை அனுப்பி அதுக்கான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி நம்ம விடுதலை செய்யக்கூடிய அதாவது இதுக்கு பேர் விடுதலை அழதான் வராகி வழிபாடுன்னு ஒரு வழிபாடு அதோடய எண்டு அதோட ரிசல்ட்டுன்னு கேட்டிங்கன்னாக்கா விடுதலை ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேலே என்ன வேண்டும் துன்பத்திலேருந்து மன கஷ்டத்துலேருந்து விடுதலை பண்ணணும்னா வராகி வழிபாடு தான் உட்காந்து சும்மா நார்மலாக இல்லாமல் மனமுருகி சரணாகதியோடு நம்ம வராகியை வழிபட்டோம் என்றால் அது வந்து நம்ம கூட இருக்கக்கூடிய சக்தி சக்தி எல்லாத்தையும் சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் சக்தியை தூக்கி அறிஞ்சிடும் நம்மளோட கஷ்டத்தை உடச்சி அறிஞ்சிடும் ஏண்ட் அப்படிங்கிற விஷயத்தை எண்காடு போடாமல் ஆரம்பத்தில் இருந்து சுபட்சமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அந்த சக்தியை அந்த வரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி சக்தின்னு கேட்டிங்கன்னா வராகி வழிபாடு சரிங்களா அதனால் பூ வச்சு அர்ச்சனை செய்யலாம் பன்னீர் பூ செம்பருத்தி பூ இந்த மாதிரி நிறைய பூ வைக்கலாம் இதில் முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்சமான பூக்கள் தான் நம்ம பேசப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் கண்டிப்பாக பன்னீர் அபிஷேகம் அதாவது இது ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா பன்னீர் சொம்பில் சின்ன டம்ளரில் வைங்க சாயந்தரம் எடுத்து நம்ம தீர்த்தமாக வீட்டெல்லாம் தெளிச்சுட்டு விட்டுடலாம் கால்பாட இடத்துல ஊற்றிக்கலாம் ஸோ விக்கிரமாக இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம் அதேமாரி வராகிக்கு பிடித்தமானது மஞ்சள் குங்குமம் அந்த மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து அவங்க வழிபாடு பண்ணுங்கள் மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் இந்த வழிபாடு அதனால் கஷ்ட காலங்களில் மட்டும் கிடையாது எப்பொழுதுமே வராகியை நம்ம கொண்டோம்னா நமக்கு துன்பத்தை கையில் கொடுக்கவே மாட்டாங்க ஒருவேளை நமக்கு வந்து இதெல்லாம் நான் வந்து மற்ற இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா காலத்தில் வராகியை நினைத்துக்கொண்டு அவங்களை அர்ச்சனை செய்து வீட்டில் இல்லைன்னா கோயிலில் எங்கே வேணாலும் போங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் வராகி வழிபாடு அதனால் இதை விட்டுட வேண்டாம் வீட்டில் வராகி படம் அவசியம் வைத்துக் கொள்ளுங்கள் வராகிகிட்ட பேசுங்க நம்ம மனுஷங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுங்கள் அவங்க மிகப்பெரிய ஒரு சக்தி சாந்தம் சரூபம் விக்ரம் அதாவது தீமை வரும் பொழுது அகோரமாகவும் சாதாரணமாக கொண்டு வரும்போது சாந்தமாகவும் நமக்கு செயல்படக்கூடிய வராகி சாதாரணமான ஒரு சக்தி தீபம் கிடையாது அவங்க மிகப்பெரிய ஒரு தெய்வம் அதனால் வழிபடுவோம் நல்ல விஷயத்தை இந்த ஏன் கார்டு போடுற விஷயம்லாம் இன்றைக்கி தேவையில்லை வராகி வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வராகியை கைப்பற்றி கொண்டு கைப்பற்றி கொண்டு அவங்களுடைய எப்பொழுதுமே கையில் வைத்து கொண்டே அவங்களுடைய ஞாபகத்தோடு அவங்களுடைய அர்ச்சனையும் நிந்தனையும் செய்து கொண்டால் கண்டிப்பாக வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் துன்பம் நீங்கி போகும் வராகி வழிபாடு அவசியம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்